ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். என் அன்பு மிரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நசரனாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நல்ல கால விளக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருப்பதினால நாங்கள் இந்த நேரத்தை ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவருக்கும் நீர் எங்களை பார்க்கிறீர், எங்களை நேசிக்கிறீர், எங்களோடு கூடவே நீர் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே இக்கட்டான நேரமாயிருந்தாலும், ஒரு நரகத்தின் வாழ்க்கையா இருந்தாலும், பரலோக பிரசன்னத்தினால நிரப்பும் போது எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பங்கள், எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆண்டவரே பரலோகத்தை போல காணப்பட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள், குழப்பங்கள் ஆண்டவரே எல்லாம் மாற முடிய செபிக்கிறேன். என் தேவன் தாமே ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் அசைவாட செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கும் போது உண்மை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறட்டும். இதோ வெறும் பார்க்கிறவர்களாய் மாற்றம் இல்லாமல் உண்மை நேசிக்க, உண்மை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே காணப்பட செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லோருடைய சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் நிச்சயமாகவே அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறீர். எதெல்லாம் இழந்தார்களோ திரும்பவும் இரட்டத்தனையான பலனை நீ தரப்போகிறீர். நிச்சயமாக அதை நம்பி எங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்வது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீர். உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து இருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீ பிரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. இயேசு ஜீவன் தந்தாரே, பாவத்தை போக்கிவிட்டாரே, நித்திய வாழ்வு எமக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே, நித்திய வாழ்வு எமக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே. இயேசு ஜீவன் தந்தாரே, பாவத்தை போக்கிவிட்டாரே, நித்திய வாழ்வு எனக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே, நித்திய வாழ்வு எனக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே. வாழ்வில் சோர்வு நேரிட்டாலும் வந்து பலன் தருவீ, வாழ்வில் சோர்வு நேரிட்டாலும் வந்து பலன் தருவீ, மேகங்கள் நடுவே கர்த்தர் வருவார் நம்மை சேர்த்து கொள்வார், மேகங்கள் நடுவே கர்த்தர் வருவார் நம்மை சேர்த்து கொள்வார். இயேசு ஜீவன் தந்தாரே, பாவத்தை போக்கிவிட்டாரே, நித்திய வாழ்வு எமக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே, நித்திய வாழ்வு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே, ஆவியில் நிரம்பி அபிஷேகம் தந்து சாட்சியை மாற்றினாரே, ஆவியில் நிரம்பி அபிஷேகம் தந்து சாட்சியை மாற்றினாரே, கனிகள் கொடுத்து வாழ்வேன் அவருக்கே ஜீவிய நாட்கள் எல்லாம், கனிகள் கொடுத்து வாழ்வேன் அவர்க்கே ஜீவிய நாட்கள் எல்லாம். இயேசு ஜீவன் தந்தாரே, பாவத்தை போக்கிவிட்டாரே, நித்திய வாழ்வு எமக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே, நித்திய வாழ்வு எனக்கு தந்து என்னை சேர்த்து
சேர்த்து கொண்டாரே நித்திய வாழ்வு எனக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே ஆத்தும பாரம் எனக்கு தந்து ஜெபிக்க கற்று தந்தாரே ஜெயம் ஜபமே ஜீவன் ஜெபித்து வென்றிடுவேன் ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் ஜெபித்து வென்றுவிடுவேன் இயேசு ஜீவன் தந்தாரே பாவத்தை போக்கி விட்டாரே நித்திய வாழ்வு எனக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே எனக்கு தந்து என்னை சேர்த்து கொண்டாரே நாம் ஆராதிப்போம் இயேசு என்று ஜீவிக்கின்றாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே நாம் ஆராதிப்போம் இயேசு என்று ஜீவிக்கின்றாரே தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே அவர் சிந்திய ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் சிந்திய ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாவேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாவேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாவேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவே அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வே அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவே தனிமாயில் அழுத பொழுதும் தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த பொழுதும் தாங்கிட யாரும் இல்லை தனிமாயில் அழுத பொழுதும் தேற்றிட யாரும் இல்லை தள்ளாடி நடந்த பொழுதும் தாங்கிட யாரும் இல்லை உங்க கிருபை இல்ல நானும் இல்ல உங்க கிருபை இல்ல நானும் இல்ல உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்ல நான் Thank you.
Yeah.
இட யாரும் இல்ல தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை உங்க கிருபை அடைக்கலாம் நீர்தான் எங்கள் பாதுகாப்பு உம்மை துதிக்கிறோம் உம்மை கனப்படுத்துகிறோம் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம் ஒருவருக்கே இந்த ஆராதனையை செலுத்துகிறோம் நீரே ஆராதனைக்குரியவர் மகிமைக்கு பாத்திரர் ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லோரும் வாயில திறந்து இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே தேவைகள் ஆயிரம் இன்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவைகள் ஆயிரம் இன்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லவோ நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லவோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லவோ நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லவோ எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை உங்க பிஸ்னஸ் லாக்டவுன் ஆயிருக்கலாம் உங்கள் வருமானங்கள் ஒருவேளை இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார் உங்கள் குறைவுகள் மத்தியிலே அவர் அசைவாடுவார் என்றால் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் ஒழுங்கின்மை வெறுமை இருள் சூழ்ந்திருக்கும் போது அங்கே அவர் அசைவாடினார் அதை மாற்றினார் ஒருவேளை இந்த தேசத்தில் இந்த நேரத்தில் பலவிதமான ஒழுங்கின்மை சூழ்நிலைகள் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை கதறி கொண்டிருக்கலாம் தனிமையில் தனிமைப்படுத்தி கொண்டு அழுது கொண்டிருக்கலாம் எனக்கு யாருமே இல்லை என்று அதில் அழுது கொண்டிருக்கலாம் அழுகிற சத்தம் வெளியே கேட்டு கொண்டிருக்கலாம் அநேகருக்கு ஆனாலும் யாரும் வந்து உதவி செய்ய முடியாத நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற அறையில்
உங்களோடு கூட வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வருவார். அவர் வருவார் என்றால் நிச்சயமாய் அங்கே விடுதலை உண்டு. அவர் வருவார் என்றால் சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும், குழப்பங்கள் மாறும். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அழையுங்கள், ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் எதிர்காலத்துக்குள்ள வாங்க, உமையை கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க தான் பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறே துணை இல்லை. நீங்க தான் பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறே துணை இல்லை. மார்போடு ஆனை பாரே, மான காவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு காவலை தீர்ப்பாரே.
ஹல்லேலூயா ஒரு தாய் தேற்றுவதை விட அவர் தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தம் உங்களை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களை உருவாக்கினவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காகவே திரும்பும் இந்த உலகத்திற்குள்ளே அவர் வந்து உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு செல்ல போகிறார் நிச்சயமாய் ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது அவர் நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் ஒருவேளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கடினத்தோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் திரும்பவும் ஆண்டவரை நம்புங்க ஒருவேளை அவிசுவாசத்தோடு இருக்கலாம் ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம் ஒரு விசா ஆண்டவரை நம்புங்க ஆண்டவரே என் நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு திரும்பவும் ஆண்டவரே என்னை உயிர்ப்பியுங்க நான் விழுந்து போயிருக்கிற இடத்துல நான் தளர்ந்து போயிருக்கிற இடத்துல நான் நம்பிக்கையற்ற இருக்கிற இடத்துல என்னை திரும்பவும் உயிர்ப்பியுங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க கேளுங்க ஆண்டவரே என்னை உயிர்ப்பியுங்க ஒருவேளை வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை கடன் பாரங்கள் சுமைகள் தாஸ் அதிகமாய் சூழ்ந்திருக்கலாம் கையில் உயர்த்தி சொல்லுங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ள போகிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார் ஹல்லேலூயா ஆமென் காட் பிளஸ் யூ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி ஆண்டவர் கடந்த 7 மாதங்களாக நம்மை கண்மணி போல காத்தார் இந்த 8வது மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே அவரை ஆராதிக்க அவரை தொழுது கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன் இந்த மாதம் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத மாதம் அதாவது ஒரு 3 காரியங்கள் நடந்தது ஒன்று இந்த மாதம்தான் நான் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த மாதம் 30/8/1970 ஏறக்குறைய 50 ஆண்டுகளை நான் முடிக்க இயேசுவோடு கூட வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார் 2வது என்னுடைய திருமணத்தின் மாதம் 8/8/83 3வதாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையிலே நான் கடந்து போனேன் அப்போலோ மருத்துவமனையிலே ஒரு 13 நாட்கள் இருந்தேன் தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் சில இன்பங்கள் சில துன்பங்கள் ஆனால் எப்படியானாலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அவரே நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மாதம் இயேசுவை சந்தித்த மாதம் அது மட்டுமல்ல அவரோடு கூட என் வாழ்க்கையை உடன்படிக்கை செய்த ஒரு மாதம் அதாவது குடும்பத்திலும் ஒரு உடன்படிக்கை தேவனோடு உடன்படிக்கை இந்த 2 உடன்படிக்கையிலேயும் தேவன் இந்நாள் வரை என்னை பாதுகாத்து வந்திருக்கிறார் என்னை தாங்கி வந்திருக்கிறார் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் இந்த இயேசுவோடு வாழ எத்தனையோ மேடு பள்ளங்கள் எத்தனையோ இல்லாமை எத்தனை விதமான பலவிதமான ஏளனங்கள் பல விதமான வசை சொற்கள் பல விதமான இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் மாறி மாறி பல ஏமாற்றங்கள் இவர்களுக்கு மத்தியில் இந்த 50 ஆண்டுகள் கர்த்தர் இயேசுவோடு கூட வாழ ஆண்டவர் எனக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறேன் உங்கள் ஜபங்களுக்காக என்னை தாங்கின எனக்காக ஜெபித்த என்னோடு கூட என்னுடைய செய்திகளை கேட்டு அதற்காக என்னை பாராட்டுகிற எல்லா தேவ ஜனங்களுக்காக நன்றி சொல்கிறேன் என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன் ஆண்டவர் இயேசுவை என்னுடைய 17வது வயதிலே சந்தித்தேன் இன்றைக்கு ஏறக்குறைய 50 ஆண்டுகள் இந்த இயேசுவோடு கூட வாழ ஆண்டவர் கிருபை கொடுத்தார் இந்த மாதம் ஒரு மறக்க முடியாத மாதம் அது மட்டுமல்ல இந்திய நாடு ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு மாதம் எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தொடர்ந்து பாதுகாப்பாராக பயன்படுத்துவாராக இந்த நாளில் ஏசாயர் புஸ்தகம் 33:16 சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன் ஏசாயர் புஸ்தகம் 33:16 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது நான் அவனை உயர்ந்த இடங்களில் அவன் வாசம் பண்ணுவான் 2வது கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் 3வது அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் 4வது அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும் நிச்சயமாய் கிடைக்கும் திரும்ப சொல்லுகிறேன்
உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். நம்பர் டூ, கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். நம்பர் த்ரீ, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். நம்பர் ஃபோர், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இது யாருக்கு என்று சொன்னால், வாழ்க்கையிலே சோர்ந்து போனவர்கள், இலக்கரித்து போனவர்கள். வேதம் சொல்கிறது, அதாவது இந்த பூமியிலே பல நேரங்களிலே எல்லா நிலைகளிலே சோர்ந்து போய் இலக்கரித்து போய் துக்கித்து, 33 சொல்கிறது, 33:6 தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, அதாவது எல்லாம் பாழாயிருக்கிறது. 33:9 ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் வெட்கம், ஒரு பக்கம் பாழாக்கப்பட்ட வாழ்க்கை. திரையிலே பாருங்கள், 33:9 ஒரு பக்கம் துக்கம், இன்னொரு பக்கம் வெட்கம், இன்னொரு பக்கம் எல்லாமே பாழாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 7 நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான துக்கங்கள், ஏராளமான வெட்கங்கள், ஏராளமான பாழாக்கப்பட்டது. நம்முடைய நேரங்கள், நம்முடைய உழைப்பு எல்லாமே, எவ்ரிதிங் ஹாஸ் பீன் கொலாப்ஸ். நமக்கு அருமையான, நமக்கு பழகின, நமக்கு தெரிந்த எத்தனையோ நல்ல பரிசுத்தவான்கள் நம்மை விட்டு கடந்து போனார்கள். ஒரு துக்கத்தின் மாதங்கள், இரண்டாவது வெட்கத்தின் மாதங்கள், மூன்றாவது பாழான போன மாதங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் இப்பொழுது எழுந்தருளுவேன். இந்த புதிய மாதத்திலே தேவன் சொல்கிறார், ஐ வில் அரைஸ். இந்த புதிய மாதத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் தேவன் எழுந்தருளுவார். கடந்த காலத்தின் துக்கம், கடந்த காலத்தின் வெட்கம், கடந்த காலத்தில் பாழாக்கப்பட்ட எல்லா காரியங்கள், அன்புக்குரியவர்களே, அரசாங்கம் திணறுகிறது, ஆளுகிற மக்கள் திணறுகிறார்கள், படித்தவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துக்கத்தின் மத்தியிலே, வெட்கத்தின் மத்தியிலே, பாழாக்கப்பட்ட நிலைகளிலே தேவன் சொல்கிறார், நான் எழுந்தருளுவேன். இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்காய் எழுந்தருளி அவர் செய்கிற ஒரு 5 காரியங்களை இந்த புதிய மாதத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த புதிய மாதத்தில் என்ன செய்கிறாராம், 16 நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அது மட்டுமல்ல, கன்மலையின் அரண்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், த லார்ட் ஈஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் யூ. அன்பானுடைய வேதம் சொல்கிறது, நான் அவனை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வைப்பேன், அவன் வாசம் பண்ணுவான். இட் இஸ் நாட் எ ப்ரெசம்ஷன், இட் இஸ் எ கான்ஃபர்மேஷன். தேவன் சொல்கிறார், நான் எழுந்தருளி அவனை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களிலே இந்த வசனத்திற்கும் வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் சம்பந்தமில்லாத போல தோன்றும். ஆனால் சம்பந்தமில்லாததை சம்பந்தப்படுத்துகிற கர்த்தர். இந்த புதிய மாதத்திலே 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் நம்பர் 1, காட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் யூ. அன்புக்குரியவர்களே, நானும் கடந்த நாட்களில் அதிக பலவீனமானேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பலவீனம் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி அலைகழித்தது. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் அவனுக்கு அரணாயிருப்பேன். ஆங்கிலத்தில் ஐ ஆம் இஸ் ஸ்ட்ரென்த். இந்த புதிய மாதத்தில் God is going to your strength. உனக்கு அரணாயிருக்கிறவர் இந்த கொள்ளை நோயிலே, இந்த வியாதியின் மத்தியிலே, இந்த நம்ம பயங்கர மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே தேவன் சொல்கிறார், ஐ வில் பி யுவர் ஸ்ட்ரென்த். இரண்டாவது, ஐ வில் பி யுவர் சப்போர்ட். அவர் சொல்கிறார், நான் அவனுக்கு அப்பத்தை கொடுப்பேன், அவன் தண்ணீர் நிச்சயமாக அவனுக்கு கொடுக்கப்படும். ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள், ஐ வில் சப்போர்ட் ஹிம் அண்ட் ஆல்சோ ஐ வில் சப்ளை ஹிம். தமிழ் வேதத்தில் இப்படி சொல்கிறார், கொடுக்கப்படும், இரண்டாவது கிடைக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் சொல்கிறார், கொடுக்கப்படும் வேலை, கொடுக்கப்படும் வாழ்க்கை, கொடுக்கப்படும் புதிய காரியங்கள், கொடுக்கப்படும். அடுத்து அவர் சொல்கிறார், அது உனக்கு கிடைக்கும். பிகாஸ் ஐ ஆம் த ஒன் ஹூ சப்ளை எவ்ரி திங். இந்த புதிய மாதத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, திரையிலே பாருங்கள், த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், இரண்டாவது த சப்போர்ட் ஆஃப் காட், மூன்றாவது த சப்ளை ஆஃப் காட். தேவன் சொல்கிறார், என்னை தொட்ட ஒரு வார்த்தை அவனுக்கு நிச்சயமாய். யாருக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது 16:15 நீதியாய் நடக்கிறவர்கள், செம்மையானதை பேசுகிறவர்கள், அன்பானவர்களே, இழிவான ஆதாயத்தை வெறுக்கிறவர்கள். இந்த நாட்களிலே அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, நீதியாய் நடக்கிற உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செம்மையாய் நடக்கிற, இன்றைக்கு செம்மையாய் நடக்கிற
மக்கள் மிக குறைவே. அதாவது ஜோராய் நடக்கிறார்கள் ஆனால் சீராய் நடப்பதில்லை. தேவன் சொல்கிறார், நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, உங்களுடைய ஏழ்மை, உங்களுடைய வறுமை, உங்களுடைய இல்லாமை இவையெல்லாம் உண்மை. ஆனால் தேவன் சொல்கிறார், உங்கள் நீதியை விட்டு விடாதிருங்கள், உங்கள் செம்மையை விட்டு விடாதிருங்கள். சூழ்நிலைகளுக்காக, சந்தர்ப்பங்களுக்காக, ஏதோ ஒன்று கிடைக்கிறது என்பதற்காக, அந்த நேரத்தின் தேவைக்காக பசியாற்று. இல்லை அன்பானுடைய, உங்கள் நீதியிலே தொடர்ந்து நீங்கள் நடவுங்கள். அடுத்து வார்த்தை போட்டிருக்குது, செம்மையானவர்களை பேசுங்கள். அன்பானுடைய, உங்கள் வார்த்தையிலே செம்மை இருக்கிறதா? நீங்கள் பேசும்போதே உள்மனம் சொல்லும், இது ஓவர் பில்டப். நீங்கள் பேசும்போதே உள்மனம் சொல்லும், இது பொய். அன்பானுடைய, ஒரு மனிதன் உண்மையை பேசுகிறானா பொய்யை பேசு என்பதை அவன் கண்களே சொல்லும். நேருக்கு நேராய் பார்த்து பேசுவதற்கு அநேகருக்கு இன்றைக்கு துணிவில்லை. அதாவது சுவரை பார்த்து, தரையை பார்த்து அதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவருடைய பேச்சிலே நீதி இல்லை. அந்த பேச்சில் கூட பாருங்களேன், ஒரு 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 இடைவெளி, ஒரு தொடர்பு இல்லை, தொடர்ந்து பேச முடியவில்லை. ஏனென்றால் அதில் நீதியும் இல்லை, அதில் செம்மையும் இல்லை. என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு விசுவாசிகளே, ஒருவேளை 7 மாதங்கள் ஒரு கனவை போல, ஒரு இக்கட்டான ஒரு வாழ்க்கை, சிறையிருப்பு உங்கள் வயதிற்கும் என் வயதிற்கும் கேட்காத பார்க்காத ஒவ்வொரு நாளும் தினமும் தினமும், அதாவது செத்து மடிகிற ஒரு வாழ்க்கை, நாளை காலையிலே நாம் இருப்போமா, அப்படிப்பட்ட பயம். ஏனென்றால் நல்லவர்கள், நீதிமான்கள், இளவயது உள்ளவர்கள், பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவர்களே இன்றைக்கு ஆட்டம் கண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? ஆன தேவன் சொல்கிறார், நான் உனக்கு அரணாயிருப்பேன். எத்தனை பெரிய வார்த்தை, ஐ ஆம் யுவர் ஷீல்டு, நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன். இந்த இடத்துல ஐ ஆம் யுவர் ஸ்ட்ரென்த். அன்பானுள்ளே, நீங்களும் நானும் எத்தனையோ மருந்துகளை உட்கொள்ளுகிறோம் ஒவ்வொரு நாளும். அதாவது இந்த ஊடகத்தில் அதை குடியுங்கள், இதை குடியுங்கள், அது நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் விட ஐ ஆம் யுவர் ஸ்ட்ரென்த். அன்பானுள்ளே, நம்முடைய ஆரோக்கியம் அவர்தான் சொல்கிறார், நம்முடைய எதிர்ப்பு சக்தியே அவர்தான். அன்பானவர்களே, நம்முடைய ஆகாரங்கள் அல்ல, அவர் சொல்கிறார், ஐ ஆம் யுவர் ஸ்ட்ரென்த். நாட் ஓன்லி யுவர் ஸ்ட்ரென்த், ஐ ஆம் யுவர் சப்போர்ட். அதாவது அடுத்த வார்த்தை ஐ ஆம் யுவர் சப்ளை. அதை என்னை தொட்ட ஒரு வார்த்தை, அது அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இதான் நாளின் செய்தி. தேவன் நிச்சயத்தின் ஆண்டவர். அன்பானவர்களே, அவர் அதாவது இஸ் நாட் எ வேவரிங் காட், இஸ் அ காட் ஆஃப் ஷுவரிட்டி. அவர் நிச்சயம் உள்ளவர். இரண்டாவதாக தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, ஏசாயர் புஸ்தகம் 22:17 அவர் சொல்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், முதலாவது ஷுவர் சப்ளை. தேவன் சொல்கிறார், நிச்சயமாய் அப்பத்தையும் தண்ணீரையும் அவனுக்கு கொடுப்பேன். இரண்டாவது தேவன் கொடுக்கிற நிச்சயம், ஏசாயர் புஸ்தகம் 22:17 அவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை மூடுவேன். இன் அதர் வேர்ட் ஆண்டு சொல்கிறார், ஐ வில் பி யுவர் கவரிங். அன்பானவர்களே, உன்னதமானுடைய மறைவு நாள்தோறும் நமக்கு அடைக்கலமாக இருப்பதாக அவர் சொல்கிறார், நானே உன் பாதுகாப்பு. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாய், திரும்ப சொல்லுகிறேன், ஒரு பலவான் எப்படி துரத்துவானோ அதுபோல கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பலவானாயிருந்து உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் அவர் துரத்துவார். திரும்ப சொல்லுகிறேன், உனக்கு எதிராக வருகிற எத்தனை போராட்டங்கள், உனக்கு எதிராக வருகிற சூழ்ச்சிகள், உனக்கு எதிராக செய்யப்படுகிற அத்தனை காரியங்களும் திரையிலே பாருங்கள். இதோ பலவான் ஒருவனை துரத்துகிறது போல நீ அவர்களை துரத்துவாய். அது மட்டுமல்ல, நிச்சயமாகவே நான் உன்னை மூடி போடுவார். அர்த்தம் என்னவென்றால், ஐ வில் பி யுவர் கவரிங். ஆங்கில வேதத்தில் அதாவது ஷுவர், தமிழ் வேதத்தில் நிச்சயமாய். இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்கிறார், உனக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பினாலும், உனக்கு விரோதமாக எத்தனை பலவான்கள் எழும்பினாலும், அவர் சொல்கிறார், நான் ஒரு பலவானாய் இருந்து அவர்களை துரத்துவேன். உன்னையோ என்றால், அந்த வசனத்தை திரையிலே பாருங்கள், உன்னை என்றால் நான் மூடி போடுவேன். ஆங்கிலத்தில் ஐ வில் கவர் யூ, ஐ வில் கவர் கம்ப்ளீட்லி. புதிய மாதத்தில் அவர் சிறைகளாலே மூடுகிறவர். எல்லா தீமைக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா விக்கிரகத்துக்கும், வெட்கத்துக்கும், இலச்சைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் கவர் யூ. அன்பானவளே, பகலிலே பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய், ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை மூடி போடுகிறேன்.
அன்பானவரே, ஆண்டவரே, நம்முடைய மூடுதல், அவரே நம்முடைய கவரிங். அதாவது உலகம் சொல்கிற அந்த போலியான கவரிங் அல்ல, அவரே நம்மை மூடுகிறவர். தம்முடைய பலத்தினாலே, வசனத்தினாலே, கண்மலையின் நிழலினாலே நம்மை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும், அதாவது கண்ணை இமை காப்பது போல ஒரு நாளும் நம்மை மூடி காக்கிற ஒருவர். முதலாக சொன்னேன் ஷுவர், அதாவது முதலாவது என்னுடைய வார்த்தை என்னவென்றால் ஷுவர் சப்ளை. அவர் சொல்கிறார், நான் உனக்கு என் தேவைகளை தருவேன் நிச்சயமாய். இரண்டாவது சொல்கிறார் ஷுவர் கவரிங். அவர் சொல்கிறார், நான் உன்னை நிச்சயமாய் என் கரத்தினாலே மூடி உன்னை பாதுகாப்பேன். அன்பான தேவ பிள்ளையே, சீற்றங்கள் வரலாம், புயல் வரலாம், போராட்டம் வரலாம், கொடுமையானுடைய மதில்கள் மோதி அடிக்கலாம். ஆனால் 22:17 சொல்கிறது, நிச்சயமாய் நான் உன்னை மூடி பாதுகாப்பேன். எத்தனை அருமையான ஒரு தெய்வம். அதே 22 இன்னொன்று சொல்கிறார், 23 அவர் சொல்கிறார், நான் உன்னை உறுதியான இடத்திலே ஆணியாய் கடாவுவேன். அடுத்த வார்த்தை சொல்கிறார், ஐ வில் புட் யூ இன் எ ஸ்ட்ராங் பிளேஸ், உறுதியான இடம். அன்புக்குரியவர்களே, அவனு சொல்கிறார், ஒருவேளை இன்றைக்கு ஸ்திரம் இல்லாமல், வாழ்வு இல்லாமல், வசதி இல்லாமல், ஒருவேளை நாடோடியைப் போல, ஒரு ஆற்று மணலைப் போல, நாணலைப் போல ஸ்திரமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் சொல்கிறார், நான் உன்னை உறுதியான ஒரு இடத்துல உன்னை நான் தருவேன், அதை நிறுத்துவேன். அது என்னவென்றால் எ ஷுவர் பிளேஸ், உனக்கென்று நிலையான ஒரு வீடு, நிலையான ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு தொழில். இந்த புதிய மாதத்தில் கேட்கிற அத்தனை பேரும் ஆமேன் சொல்லுங்கள். ஒருவேளை சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். அந்த வசனம் சொல்கிறது, நான் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாய் கடாவுவேன். அவன் எப்படி இருப்பானாம்? மகிமையான சிங்காரவனமாயிருப்பான். அவன் அதாவது என் அவ வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாயிருப்பான். இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற மூன்றாவது நிச்சயம், உனக்கென்று ஒரு ஸ்தானம். அன்புக்குரிலே, இதுவரை ஸ்திரமில்லாத ஒரு வாழ்க்கை, ஸ்திரமில்லாத ஒரு தொழில், ஸ்திரமில்லாத ஒரு நிலைமை, ஊழியத்திலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டு சொல்கிறார், நான் அவனை உறுதியான இடத்தில் ஆணியாய் கடாவேன். தமிழில் உறுதியான இடம், ஆங்கிலத்தில் ஷுவர் பிளேஸ், அதாவது ஒரு நிச்சயமான இடத்துல உன்னை ஸ்தாபிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த கடந்த நாட்களில் அதிகமாக அலசரிப்பட்டிருக்கலாம், அதிகமாக போராடி இருக்கலாம். ஒருவேளை வீட்டின் உரிமையாளரோடு, குடும்பத்தில் உறவுகளோடு, ஊழியத்தில் பலமான போராட்டங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த புதிய மாதத்தில் ஐ எம் கோயிங் டு establish you in a sure place. அன்புக்குரியவர்களே, நான் உங்களை ஒரு உறுதியான இடத்துல கர்த்தர் வைக்கிறார். இதுவரை வேலை இல்லை, இத்தனை இடங்களிலே அன்புக்குரியவர்களே உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி உங்களை வெளியே தள்ளி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த புதிய மாதத்தில் நான் உன்னை உறுதியான இடத்துல ஆணியாய் கடாவுவேன். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, நீ எனக்கு எப்படி இருப்பாய்? மகிமையான சிங்கார சிங்காசனமாக இருப்பாய். திரும்ப படிக்கிற கேளுங்கள், நீ என்னுடைய வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பாய். அன்புக்குரியவர்களே, தேவன் உன்னை உயர்த்தி அதில் உயர்கிறவர், உன்னை சந்தோஷப்படுத்தி அதை சந்தோஷப்படுத்துகிறவர். முதலாவது சொன்னேன் ஷுவர் சப்ளை, இரண்டாவது சொன்னேன் அன்புக்குரியவர்களே ஆண்டு சொல்கிற வார்த்தை, இரண்டாவதில் ஒரு ஷுவர் கவரிங். மூன்றாவது தேவன் சொல்கிறார் எ ஷுவர் ஃபவுண்டேஷன். அவர் சொல்கிறார், நான் உன்னை ஒரு ஸ்திரமான இடத்துல உன்னை வைக்கிறேன். அன்பு ஷுவர் பிளேஸ் என்று சொல்கிற வார்த்தை, உறுதியான இடத்துல உன்னை வைக்கிறார். தொடர்ந்து அதே ஏசாயா புஸ்தகம் 28:16 இப்படி சொல்கிறது, 28:16 அது வசனம் தமிழில் விட ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது, 28:16, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அர்த்தம் என்னவென்றால், இதோ நான் உன்னை உறுதியான ஒரு கல்லாய் மாற்றுகிறேன். திரும்ப சொல்கிறேன், உறுதியான விலையேற பெற்ற அஸ்திபாரமுள்ள ஒரு கல்லாய் மாற்றுகிறார். எந்த உலகத்தில் நீ தள்ளப்பட்டாயோ, எந்த உலகத்தில் நீ தேவையில்லை என்று சொல்லப்பட்டாயோ, அதே உலகத்தில் உன்னை அஸ்திபாரமுள்ளவனாய், அது மட்டுமல்ல விலையேற பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆங்கில வேதத்தில் த ஷுவர் ஃபவுண்டேஷன். அன்பாருடைய, ஒரு காலத்தில் நீ ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவனாய் இருந்தாய், ஆனால் இன்றைக்கு உன்னையே அஸ்திபாரமுள்ள அன்பாளே, ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ ஆகாதவன் என்று தள்ளியிருக்கலாம், ஒருவேளை உங்கள் உறவுகளிலே உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வேலைஸ்தலத்தில்
உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார் அதே இடத்துல ஐ எம் கோயிங் டு மேக் யூ ஸ்ட்ராங். அந்த வசனம் இப்படி சொல்கிறது அன்பானவர்களே, ஷுவர், அதாவது அந்த வசனத்தினுடைய ஐ வில் மேக் யூ எஸ் அ ஷுவர் ஃபவுண்டேஷன், உன்னையே அந்த ஊழியத்திற்கு அஸ்திபாரமாய், குடும்பத்திற்கு அஸ்திபாரமாய், அந்த இயக்கத்திற்கு அஸ்திபாரமாய் உன்னை கர்த்தர் மாற்றுகிறார். நாட்களிலே அன்பாவளே நீ தேவையில்லை, உனக்கு கிருபை இல்லை, வரங்கள் இல்லை, உனக்கு திறமை இல்லை. எந்த இடத்துல உலகம் உன்னை தூக்கி போட்டதோ தேவன் சொல்கிறார் இதோ அதே இடத்துல உன்னை அஸ்திபாரமுள்ள ஒரு கல்லாய் நான் வைக்கிறேன். எத்தனை பெரிய வார்த்தை அன்பானவர்களே! இது கிறிஸ்துவுக்கு மட்டும் சொந்தமல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். திரும்ப படிக்கிறேன், இதோ அஸ்திபாரமுள்ள ஒரு கல்லை, இது கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த கிறிஸ்துவோடு இணைந்த உங்களுக்கும் அது சொந்தமாகும். இதோ உன்னை அஸ்திபாரமுள்ள, ஆங்கிலத்தில் ஷுவர் ஃபவுண்டேஷன். இந்த நாட்களிலே ஆரம்பத்தில் சொன்னேன், ஷுவர் பிளேஸ், ஒரு நிலையான இடமில்லை, நிலையான வாழ்க்கை இல்லை, நிலையான ஊழியம் இல்லை, நிலையான ஒரு ஸ்திரம் இல்லை, ஒரு வீடு இல்லை. ஆனால் இந்த புதிய மாதத்தில் சொல்கிறார் நிலையான ஒரு இடத்தை உனக்கு தருவேன். அது மட்டுமல்ல, நிலையான ஒரு அஸ்திபாரமுள்ள மனிதனாய் உன்னை மாற்றுவேன். உன் மூலமாக அநேகர் கட்டப்படுவார்கள், உன் மூலமாக அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆரம்பத்தில் சொன்னேன் ஏசாயா 22 அந்த 17, அதாவது தேவனுடைய வீட்டுக்கு சிங்காசனத்திற்கு இவனை கர்த்தர் மகிமை உள்ளவனாய் உன்னை மாற்றுகிறார். கடைசியாக உன்னை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ஏசாயா புஸ்தகம் 55:3 இப்படி சொல்கிறது, ஆண்டவர் உன்னை கொண்டு உன் மூலமாக அநேகருக்கு பலன்களை கத்தத் தருகிறார். ஏசாயா 55:3 கடைசி வார்த்தை, தாவீதுக்கு அருளின கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை உனக்கும் கட்டளையிடுவேன். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், காட் இஸ் கோயிங் டு நியூ ரிசோர்ஸஸ். ஆண்டவர் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு புதிய கிருபைகளை, ஒரு புதிய பலன்களை, ஒரு புதிய வல்லமையை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். காட் இஸ் கோயிங் டு கிவ் நியூ ரிசோர்ஸஸ், புதிய வாய்ப்புகள், புதிய பலன்கள், புதிய பரிணாமங்களுக்குள்ளே உன்னை நடத்த முடிய விரும்புகிறார். ஏசாயா 55:3 இப்படி சொல்கிறது, கடைசி வார்த்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்க ஏற்படுத்துவேன். திரும்ப படிக்கிறேன், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. நான் படித்த எல்லா வசனங்களிலேயும் அந்த நிச்சயமான அன்பார்களே முதலாக சொன்னேன், நிச்சயம் கொடுக்கப்படும். ரெண்டாவது நிச்சயமான இடம். மூன்றாவது நிச்சயமான ஒரு அஸ்திபாரம். நான்காவது நிச்சயமாகவே உன்னை மூடுவேன். கடைசியாக சொல்லுகிறார் நிச்சயமான கிருபைகளை உனக்கு கொடுக்கிறார். யாருக்கு? 55:1 பணம் இல்லாதவர்கள். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, ரெண்டாவசனத்தில் அப்பம் இல்லாதவர்கள். மூன்றாவது சோர்ந்து போனவர்கள். ஆண்டு சொல்கிறார் இப்படிப்பட்ட பணம் இல்லாத, சோர்ந்து போன, அப்பம் இல்லாத, இப்படி அதாவது ஆத்துமாவிலே சோர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்கிறார் நிச்சயமான கிருபைகளை இந்த புதிய மாதத்தில் தருவேன். திரையிலே பாருங்கள், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், ஷுவர் கிரேஸ். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் இப்படி சொல்கிறது, ஷுவர் ரிசோர்ஸஸ். ஆண்டு சொல்கிறார் நிச்சயமான பலன்களை உனக்கு தருவேன். தமிழ் வேதத்தில் நிச்சயமான கிருபைகள், ஆங்கிலத்தில் ஷுவர் ரிசோர்ஸஸ். உனக்கு புதிய கிருபைகளை, புதிய வல்லமைகளை அவர் தரும்போது உன்னை எப்படி ஆக்குறாராம்? நாலாசனத்தில் உன்னை சாட்சியாய் நிறுத்துகிறார், அடுத்து தலைவனாய் மாற்றுகிறார், அடுத்து அதிபதியாய் மாற்றுகிறார். அடுத்தபடியாக கர்த்தர் அந்த 5வது வசனத்தில் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். 55 சொல்கிறார் நீ அறியாதிருந்த ஜனங்களை கர்த்தர் வரவழைப்பாய். ஆண்டவர் உன்னை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் கர்த்தர் ஓடி வருவார்கள். வசனம் சொல்கிறது அவர்கள் உன்னிடத்திற்கு ஓடி வருவார்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறது? பணம் இல்லாமல் அன்பானவர்களே, அதாவது அப்பம் இல்லாமல் வாழ்க்கையிலே சோர்ந்து போன ஒருவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 55:3 தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன். ஐ வில் கிவ் த ஷுவர் ரிசோர்ஸஸ் ஃபார் யூ. உனக்கென்று நிச்சயமான பலன்களை, நிச்சயமான ஆதாரங்களை தருவேன். அவர் தந்ததற்கு என்ன அடையாளம்? இதும் சொல்கிறது
ஆண்டவர் உங்களை ஜனக்கூட்டத்திற்கு சாட்சியாக, ஜனக்கூட்டங்களுக்கு தலைவனாக, அதிபதியாக, அது மட்டுமல்ல நீ அறியாதிருந்த ஜாதிகள் உங்களை தேடி வரும், உங்களை ஓடி வருவார்கள். அது மட்டுமல்ல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த புதிய மாதத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தை அன்பானுடைய ஷுவர் திங்ஸ் எல்லாமே வேசான் புஸ்தகத்தில் சொன்னேன். நம்பர் ஒன் ஷுவர் பிளேஸ், நம்பர் டூ த ஷுவர் ஃபவுண்டேஷன், நம்பர் த்ரீ த ஷுவர் கவரிங், நம்பர் ஃபோர் த ஷுவர் சப்ளை, நம்பர் ஃபைவ் த ஷுவர் ரிசோர்ஸஸ். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு புதிய இடத்தை உனக்கு தருகிறேன், ஸ்திரமான இடம், உறுதியான இடம். அது மட்டுமல்ல என் கரத்தினாலே உன்னை மூடுவேன், அஸ்திபாரமுள்ள ஒரு மனிதனால் உன்னை மாற்றுவேன். மூன்றாவதாக உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நிச்சயமாய் தந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். கடைசியாக சொல்கிறார், தாவீதுக்கு அருளின கிருபைகளை நிச்சயமாய் உனக்கு தருவேன். அன்பானுடைய இதில் அந்த ஷுவர் SURE தமிழில் நிச்சயமாய், இந்த புதிய மாதத்தில் நிச்சயத்தின் தேவன் நிச்சயமான கிருபைகளை, நிச்சயமான ஆசீர்வாதங்களை, நிச்சயமான மேன்மைகளை உங்களுக்கு தந்து நித்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஏழு மாதங்கள் ஆரம்பத்தில் சொன்னேன், வெட்கம், துக்கம், வேதனை, கண்ணீர். ஆனால் புதிய மாதத்தில் தேவன் சொல்கிறார், ஷுவர் பிளஸ்ஸிங், ஷுவர் சப்ளை, ஷுவர் ரிசோர்ஸஸ், புதிய அதாவது நிச்சயமான கிருபைகள், நிச்சயமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை கிருபையாய் தந்தீரே. இந்த வருடத்தை ஆரம்பித்த துணியோவில் இன்றைக்கு இல்லை ஆண்டவரே. நல்லவர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் எத்தனையோ இன்றைக்கு இல்லை. ஆனாலும் எங்களுக்கு எங்கள் மேல் நீர் பாராட்டின உடைய அன்பு, நீர் தந்த நிச்சயமான கிருபைகள், நிச்சயமான இடம், நிச்சயமான ஆகாரம், நீர் கொடுத்த நிச்சயத்துக்காக துதிக்கிறோம். நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஆனால் நிச்சயமான ஒரு நித்தியம் வாழ்க்கை நிச்சயம் இல்லை ஆண்டவரே. போன ராவிலே ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். நிச்சயமற்ற உலகத்தில் ஒரு நிச்சயத்தின் தேவன் நீர் ஆண்டவரே. நான் நீ கொடுத்துருக்கிற அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஏசாயாவில், நிச்சயமாக கொடுக்கப்படும் நிச்சயமான ஒரு இடம், அந்த தாவீதுக்கு அருளினே அந்த நிச்சயமான கிருபைகள், த ஷுவர் தேவனே. பல நேரங்கள் நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே, விளக்கரித்து போகிறோம் ஆண்டவரே. பல நேரங்களில் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம் ஆண்டவரே. பயம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம், எல்லாமே சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும். நாள்தோறும் எங்களை தேற்றுகிறீர், காலைதோறும் எங்களை தேற்றுகிறீர். உம்முடைய புதிய கிருபைகளுக்காய் நன்றி. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தருவேன். எஸ் லார்ட், நிச்சயமாய் உறுதியான இடத்தில் அவனை கடாவுவேன். எஸ்லா, நீ கொடுத்துரு நிச்சயங்களுக்காக நன்றி. அந்த நிச்சயத்தின் தேவனை நோக்கி ஓட எங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபைகளை தாங்க ஆண்டவரே. உண்மையெல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? நீரே எங்கள் பலன். ஆரம்பத்தில் படித்துமே, யுவர் த ஸ்ட்ரென்த், யுவர் அவர் சப்போர்ட், யுவர் அவர் சப்ளை. எஸ் லார்ட், நீர்தான் என் பலன், நீரேங்கள் அரண், நீரேங்கள் வாய்ப்புகள், யு ஆர் த சப்ளை லார்ட். நீரேங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், நீரேங்களை உதவி, யு ஆர் அவர் சப்போர்ட் அண்ட் சப்ளை. நீங்கள் தான் என்னோட உதவி. உம எல்லாமே எங்களுக்கு உதவி இல்லை ஆண்டவரே. உம எல்லாமே எங்களுக்கு வேறு ஆதாரம் இல்லை. நீர்தான் எங்கள் ஆதாரம். சிறு வயது முதல் தொடங்கி நீரேங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபை மக்களையும் எங்கள் தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளும். நிச்சயமான கிருபைகளை தருவேன்னு சொன்னீங்களே, நிச்சயமான கிருபைகளை தாங்க. அவன் அப்பம் அவன் நிச்சயம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும். ஆண்டவரே, அரணான இடத்துல எங்களை கொண்டு போய் விடுகிறவரே, உறுதியான இடத்துல நிறுத்துகிறவரே. இந்த புதிய மாதத்தில் அந்த வேவரிங் மைண்ட், அந்த ஷிஃப்ட், ஆண்டவர் ஆற்று மணலை போல் இருக்கிறோம். ஒரு நாள் மேலே போகிறோம், ஒரு நாள் கீழே வரோம். ஆண்டவர், ஒரு உறுதியான வாழ்க்கையை தாங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும் இந்த மாதம் முழுவதும் அவர் நம்முடைய விசுவாச மக்கள் யாவரோடும் அவர் சொன்ன நிச்சயமான கிருபைகள், நிச்சயமான உறுதி, நிச்சயமான தேவைகளோடு நம்மை சந்தித்து வழி நடத்துவதாக. ஆமேன். யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.